ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அந்த நேயர்களை வாழ்த்துகிறோம். இப்போதும் கூட எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக மகள் ரேச்சல் ஒரு சாட்சி சொல்லப் போகிறார்கள். அவருடைய சாட்சியை கேளுங்கள், உங்கள் சுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் கூட சாட்சியாக நடத்தின கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையும் இந்த எம்பிடி மினிஸ்ட்ரியில் அசோசியேட் ஆகிருக்கிறதன் மூலமாக என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இந்த மினிஸ்ட்ரியில் ரெண்டு அங்கிளும் கொடுக்குற அந்த மெசேஜ் எதுவாக இருந்தாலும் எல்லா மெசேஜஸுமே யூனிக்காக இருக்குது. அண்ட் ஒரு ஒரு கேட்டிலையும் ஒரு பைபிள் குவிஸ் நடத்துவாங்க. அந்த பைபிள் குவிஸ் இருக்க இருக்க பார்த்தா அதோடய ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ போன வருஷம் வரைக்கும் பார்த்தா நான் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் படிக்க மாதிரி இருந்துச்சு வேத வசனங்கள்லாம். இந்த வருஷம் அந்த க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்னை பார்த்தா லைக் மேட்ச் த ஃபாலோயிங், அதுக்கப்புறம் ஃபைண்டிங் அவுட் த எரர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு லேர்ன் ஈவன் இன் தமிழ். ஸோ தமிழ்லையும் படிக்கணும் இங்கிலீஷ்லேயும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் வந்து வேத வசனங்களை படிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தமிழில் படிக்கணும்னு நினச்சது கிடையாது. இன்ஃபேக்ட் தமிழில் எழுதி கூட இப்போ பழகிட்டு இருக்கிறேன். அண்ட் இப்போ இந்த பைபிள் குவிஸ் மூலமாக அவங்க மெசேஜ் மூலமாக நான் கற்றுக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சதை விட இப்போ நிறைய வேத வசனங்கள், ஒரு இன்சிடெண்ட் எடுத்தால் அது வந்து எங்கே இருக்குது, அது எந்த புக்கில் வரும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இதுவரைக்கும் எழுதின எக்ஸாம்லேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து வேலையில் வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரீலான்சராக. ஸோ வேலையில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒர்க்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய எம்ப்ளாயர் கிட்டே நான் குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு வேறு ரீப்ளேஸ்மெண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணாங்க. பட் நான் ஒருவேளை அது தப்பாக எடுத்த முடிவோ அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஒருவேளை நான் தப்பாக எடுத்திருந்தாலும் தேவன் வந்து அதை எனக்கு ஃபேவரபுளாக மாற்றி கொடுத்தாரு. ரெக்ரூட் பண்ண ரிசோர்ஸ் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணாங்க, அவர் 2 நாளிலே போயிட்டார். இன்னொருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணாங்க, அவங்க 1 மாதத்துலேயே போயிட்டாங்க. ஸோ திரும்ப என்னோடய எம்ப்ளாயர் என்கிட்ட வந்துட்டு நீங்களே கண்டினியூ பண்ணிவிடுங்க பேசாமல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி என்னால் 5 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும், 4-5 ஹவர்ஸ் தான் டெய்லி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அது வந்து அவர் அதுக்கும் ஒத்துக்கிட்டார். ஓகே, எனக்கு 5 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ், நீங்கள் 1 ஹவர் ஒர்க் பண்ணால் கூட பரவாயில்ல, எனக்கு வேலை நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேட்டிக்கு வந்து அக்டோபர் 21 அன்றைக்கி கேட்டி நடக்கும்போது அங்கே வந்து டேவிட் அங்கிள் வந்து வேலையில் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜில் பேசினாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்ணும்போது டேவிட் அங்கிள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உன் வேலையில் இருக்கிற வருத்தங்கள்லாம் எடுத்து போடுறேன், எம்பிடியின் 2 தூதர்கள் ஸ்டாரன்ஸ் அண்ட் நிக்ஸி வந்து உன்னோட வேலைக்காரியத்தை பொறுப்பேற்றுக் கொடுக்குறாங்க, அதுக்கு வேண்டிய காரியங்களை பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிவிட்டு இனிமேல் வந்து யூ வில் ஒர்க் ஹாப்பிலி, யூ வில் என்ஜாய் ஒர்க்கிங், நீ வேலையை விட மாட்டேன், தொடர்ந்து வேலை செய்வேன், பட் யூ வில் ஒர்க் இன் யோர் ஓன் ஹவுஸ் அண்ட் யூ வில் ஒர்க் ஹாப்பிலி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான், இது வந்து சாட்டர்டே கேட்டி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மண்டேலேருந்து பார்த்தா என்னோடய எம்ப்ளாயர் வந்து சுத்தமாக என்னை கண்டுக்கவே மாட்டார். ஆக்சுவலாக அது முன்னாடி வரைக்கும் எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பார், எல்லாருமே தான் திட்டுவார், சும்மாவே திட்டிகிட்டு இருப்பார். அதாவது வேலையில் வந்து ப்ரெஷர் இல்லைனாலும் அவர் வந்து அதிகமாக ப்ரெஷர் போடுவார். ஆனால் அந்த மண்டேலேருந்து பார்த்தா, மண்டேலேருந்து இனி வரைக்கும் பார்த்தா எனக்கு வந்து எதுவுமே கேட்க மாட்டார். நீ என்ன வேலை செஞ்ச எதுவுமே எந்த அப்டேட்டுமே கேட்க மாட்டார். காலையில் லாகின் பண்ணும்போது நானாக கூப்பிட்டா தான் ஏதாவது சொல்லுவார், அப்போ கூட எதுவுமே கேட்க மாட்டார், நானாக அப்டேட் கொடுத்தா தான் உண்டு. அதுக்கப்புறம் லாக் ஆஃப் பண்ணும்போது நான் சும்மா ஒரு மெசேஜ் போட்டு லாக் ஆஃப் பண்ணிவிடுவேன், எந்த அப்டேட்டுமே கேட்க மாட்டார். ஸோ இப்போது வந்து அந்த கேட்டிக்கு அப்புறம் அந்த அங்கிள் ப்ரே பண்ணி சொன்ன அந்த ப்ராஃபஸி வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அவர் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது, எம்ப்ளாயர் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நான் வந்து சமாதானத்துடன் அந்த வேலையை தொடர்ந்து சேர்ந்துட்டுருக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் என்னை எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாத்தார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அண்ட்
எந்த சுகவீனம் வந்தாலும் எல்லா சுகவீனத்தையும் தாண்டி எனக்கு சுகத்தையும் பலத்தையும் இம்மட்டும் தந்து ஜீவனை தந்தது வந்து இந்த ரெண்டு அங்கிள்ஸோட ப்ரேயர் தான், சாலமன் அங்கிள் அண்ட் டேவிட் அங்கிள். அவங்களோட ஜெபங்கள் வந்து என்னை அதிகமாக தாங்கிட்டு இருக்கு. என்னோட ஜெபத்தை விட அவங்க ரெண்டு பேரோட ஜெபம் அண்ட் ஆனி ஆண்டி யூனிஸ் இவங்க எல்லாருமே எனக்காக ஜெபிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஜெபங்கள் தான் என்னை இன்னி வரைக்கும் தாங்கிட்டு இருக்கு. அண்ட் கர்த்தரை எதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன், எம்பிடி மினிஸ்ட்ரியில் அசோசியேட் ஆகிறதுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். Praise be to God.